Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபத்தில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லா சனிக்கிழமைகளிலும் இப்படி கூடி வருவீர்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சனிக்கிழமை பகல் லீவ் கிடைத்தால் ஜபத்துக்கு வாருங்கள். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே ரெண்டு சங்கீதங்களை நாம் சேர்ந்து வாசித்து அதில் இருக்கிற சில காரியங்களை தியானித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த ஜபத்தின் இறுதி நாளாகிய இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இன்னும் தம்முடைய மகிமையான சித்தத்தின்படி இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் எடுத்து செல்ல ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஆமேன். 15 சங்கீதம், 24 சங்கீதம். முதல்ல 15 சங்கீதத்தை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. 24வது சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. லேலுயா, ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு சங்கீதங்களில் நாம் வாசித்த பொழுது முதலாவது தேவனை பற்றின உயர்ந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மிகுந்த மகிமையானவர் என்று சொல்லி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24:2 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி என்று சொல்லும் பொழுது இந்த மண்ணுலகம், எர்த், அந்த பூமி கர்த்தருடையது. அந்த பூமியில் உள்ள நிறைவு என்று சொல்லும் பொழுது இந்த மண்ணுலகத்திலே மண்ணுக்கு அடியில் எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கின்றன. பெரிய தங்கம், டைமண்ட்ஸ் எல்லாம் பூமிக்கடியில் இருக்கிறது. பெட்ரோல் இன்றைக்கு எவ்வளவு விலை, இதெல்லாமே பூமிக்கடியில் இருக்கிறது.
பூமிக்கு மேலே பயிர் வகைகள் இருக்கின்றன. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் கர்த்தருடையது. அடுத்தது உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகம் என்று சொல்லுது மானுட உலகம், மேன்கைண்ட் இல்லையா. உலகம், உலகம்னு சொல்றது என்னது, அந்த பூமிக்கு மேலே வாழுகிற எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் உலகம். அந்த உலகம், மனிதர்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், நீர் வாழும் ஜந்துக்கள், இந்த உலகமும் அதன் குடிகளும், அதில் குடியிருக்கிற எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஸோ அந்த பூமியும் கர்த்தருடையது, உலகம் அதில் குடியிருக்கிற எல்லாரும் கர்த்தருடையது. அப்போ இந்த கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை அவர் சிந்திக்கிறார், பாடுகிறார். இந்த கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அடுத்து பாருங்கள், அவர் எவ்வளோ மகிமையானவர். அந்த 24:7 நம்ம பார்க்கும்போது, மகிமையின் ராஜா வருகிறார், அவர் உட்பிரவேசிக்கும்படி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அந்த மகிமையின் ராஜா யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. 8 பராக்கிரமம் வல்லமையும் உள்ள கர்த்தர். அது மட்டுமல்ல, 10 அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அப்போ அவருடைய ஓனர்ஷிப், அவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சொந்தம், கொஞ்சம் செண்டு பூமி இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் தோட்டம் ஒரு வேளை இருக்கும், ஒரு வாகனம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த மகிமையின் தேவனுடைய சொத்துக்கள் அளவிட முடியாதவைகள். அல்லேலூயா. வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது. அடுத்தது அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென். சேனைகளை உடைய கர்த்தர், அவருடைய சேனைகள் பெரிய சேனைகள், அவருடைய தேவதூதர் சேனைகளோடு யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. ஒரு தூதன் 185,000 பேரை என்ன பண்ணிட்டானா, அடிச்சு போட்டான், கொன்று போட்டான். ஒரு தூதன் அவ்வளவு பெரிய தூதர் கூட்டத்தை தன்னுடைய சேனைகளாக அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட பெரிய தேவன். இப்ப அடுத்து பாருங்க, 15:1 கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். இவ்வளவு மகிமையான இந்த தேவன், முதல்ல நம்ம உள்ளம் அவரை நினைக்கணும். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். அடுத்து அவருடைய கூடாரத்தில் தங்குகிறவன். இப்போ நம்மை பார்க்கிறோம், மனுஷர்களாகிய நம்மை பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் அவருடைய கூடாரத்தில் தங்கக்கூடிய வாய்ப்பை, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடிய வாய்ப்பை, அப்புறம் 24 படித்தோம் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகா பெரிய ஒப்பிட முடியாத ஒப்பற்ற தெய்வம், மகிமையின் மேன்மை நிறைந்த தெய்வம், அவருடைய கூடாரத்தில், அவர் வாசம் பண்ணுகிற இடத்தில் நாமும் வாசம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இப்போ அந்த தேவனுக்கு, இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு தந்தவருக்கு நம் தகுதியாய் இருக்கணும். அதை குறித்து தான் அடுத்த வசனங்கள்ல விளக்கம் சொல்லியிருக்கு. யார், எப்படிப்பட்டவர்கள் அதுல தங்க முடியும், அதில் ஏற முடியும், அந்த பரிசுத்த பர்வதத்திலே ஏற முடியும் என்று சொல்லி 2 விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. 15:2 உத்தமனாய் நடந்து. அப்போ ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கு, பரிசுத்த பர்வதத்தில் தங்குவதற்கு, அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்கு உத்தமம். உத்தமத்தை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். உத்தமம், இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். உத்தமம், ஆபிரகாமை அழைத்தார்,
அவனோடு பேசும் பொழுது ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற விஷயம் உத்தமம், உத்தமமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உத்தம இருதயம், ஒரு களங்கம் இல்லாத, ஒரு கரைதிரை இல்லாத, ஒரு கபடற்ற, தீமை செய்யும் நோக்கம் இல்லாத அழகான ஒரு உத்தமம், சுத்த இருதயம், உத்தமம். அதை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது, என் உத்தமத்தில் நான் நடக்கிறேனா, என்னுடைய உத்தமத்தில் குறைபாடுகள் இருக்கிறதா. இந்த உபவாச ஜபத்தின் இறுதி நாள் கூட்டத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் அதற்காக மன்றாடுவோமாக. உத்தமத்தை கர்த்தர் எப்பொழுதும் விரும்புகிறார். ஆண்டவரோடு அதிகம் பழகின தாவீது தன் மகனிடத்தில் சாலமோனிடத்தில் சொல்லும் பொழுது, நீ உத்தமனாயிரு, அதுதான் சொல்றார். ஏன்னா அந்த தேவனிடத்தில் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து பழகிட்டேன், அவருக்கு பிரியம் உத்தமம். அல்லேலூயா. உன் ஞானத்தை காட்டுவதும் வல்லமையை காட்டுவதும், நீ ஆண்டவருக்காய் பெரிய ஆலயம் கட்டுவதும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மகனே, ஆனால் நீ அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும், உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் நாமும் கூட ஆண்டவருக்காய் இவ்வளவோ செய்கிறோம், இவ்வளோ ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறோம், ஆண்டவர் மேல பற்று வைக்கிறோம், பாசம் வைக்கிறோம், வைராக்கியம் வைக்கிறோம், ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம். அதே நேரத்திலே நாம் உத்தமமா இருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் தேவனுக்கு நேராக உத்தமம், மனுஷர்களுக்கு நேராக உத்தமம், சொந்த கணவன் மனைவிக்கு நேராக உத்தமம், பிள்ளைகளுக்கு நேராக, பெற்றோருக்கு நேராக, எங்கும் இந்த உள்ளம் உத்தமமான உள்ளம். அல்லேலூயா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, உத்தமனாய் நாம நடக்கணும், நீதியை நாம என்ன செய்யணுமா, நடப்பித்து, நீதியை நடப்பி. நீ செய்கிறது நீதியா இருக்கட்டும், நீ யாரை நடத்துகிறாயோ அவர்களை கொண்டு நடத்துவது செய்விப்பதெல்லாம் எப்படி இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும். நீதியைத்தான் நடப்பிக்கணும். நம்முடைய கையில் அதிகாரம் இருக்கிறது என்று அநீதியை நடப்பித்திடக்கூடாது, அநியாயம் செய்திடக்கூடாது. நம்முடைய கையில் இருக்கிற அதிகாரம், உரிமை எல்லாத்தையும் நாம் செயல்படுத்துவதும் பிறரை கொண்டு செயல்படுத்துவதும் நீதியை நடப்பிக்கணும். இன்றைக்கு குடும்பத்திலே நாம் பிள்ளைகளை நடத்துகிறோம், வேலை ஸ்தலங்களில் சிலரை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்பு பதவி நிமித்தம். சமுதாயத்தில் பல காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அந்த அமைப்புகளில் சில பொறுப்புகள் பெறுகிறீர்கள், பிறரை நடத்துகிற பொறுப்பு வருகிறது. சபையில் ஊழியங்களில் பங்கு பெறும் பொழுது சிலரை நடத்துகிற பொறுப்புகள் வருகிறது. எங்கும் நீதியை நடப்பிக்க வேண்டும். அடுத்தது மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அல்லேலூயா. சத்தியத்தை உதட்டிலிருந்து பேசுகிறவன் அல்ல, உள்ளத்திலிருந்து பேசுகிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். சத்தியம் என்றால் சாதாரண கதியிலே உண்மை, உண்மை பேசும். ரெண்டாவது, சத்தியம் என்பது தேவன் வெளிப்படுத்தி தந்திருக்கிற சத்தியம். அல்லேலூயா. உமது வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வசனமே சத்தியம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலகத்தில் நிறைய கூற்றுக்கள் இருக்கின்றன, நிறைய தத்துவங்கள், நிறைய கூற்றுக்கள்னா என்ன, ஃபார்முலாஸ், அது இதுன்னு நிறைய இருக்குல்ல, பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அறிவாளிகள், ஞானிகள். ஆனால் அவைகள் எல்லாம் சத்தியம், கரெக்ட் என்று நாம் சொல்லிவிட முடியாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானத்தின் கூற்றுகள் நாம் அறிவியல் படித்த நாட்களில் உள்ளது கூட இப்போ இத்தனை வருஷத்துக்குள்ள மாற்றம் பெற்றிருக்கின்றன. அது தப்பு, இதுதான் சரி என்று இப்பொழுது உள்ள விஞ்ஞானம் சொல்லுகிறது. இப்படித்தான் இருக்கும். மனிதன் படைக்கப்பட்டதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து கண்டுபிடித்து இது இப்படி இது இப்படின்னு சொல்கிறான், அதில் சரியும் இருக்கும் தப்பும் இருக்கும். ஆனால் படைத்தவர், சகலத்தையும் அறிந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதில் தப்பே இருக்காது. அல்லேலூயா. அதுதான் இந்த தேவ வார்த்தையை நம்ம விசுவாசிக்க காரணம். கர்த்தர் சொன்ன வார்த்தை
அவர் படைத்தவர், அவருக்கு சகலமும் வெளிச்சம், எல்லாம் தெரியும். அவர் சொல்ற ஒண்ணு தப்பி போகவே போகாது. அப்ப இந்த சத்தியத்தை நாம் படித்து, இந்த சத்தியத்தை அறிந்து, மக்களோடு சத்தியத்தை பேசும் பொழுது உள்ளத்திலிருந்து பேசுவோமாக. அல்லேலூயா. வேத சத்தியங்களை பேசும் பொழுதும் சும்மா அறக்குறையாக, சும்மா உதட்டு பிரசங்கமாக நாம் செய்யாமல், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஊக்கத்தோடு, இது சத்தியம், இதை மக்கள் அறியணும், இது சத்தியம், இந்த இதுல எல்லாரும் நடக்கணும் என்கிற அந்த ஊக்கம் இங்கிருந்து வரணும். மனதார அந்த சத்தியத்தை பேசணும். அல்லேலூயா. நான் பாஸ்டரா இருக்கிறதுனால பிரசங்கம் பண்ணுவது அல்ல, அது உள்ளத்திலிருந்து வரணும். நான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியா இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கணும், அப்படி அல்ல. உள்ளத்திலிருந்து இதான் உண்மை, இதான் சத்தியம், இதுல நான் நடக்கணும், என் பிள்ளைகள் நடக்கணும் என்கிற அந்த உறுதிப்பாடு உள்ளத்திலே, அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கிற தன்மைகள். ஸோ ஒவ்வொன்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுதோ தெரியாது, ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை சரிப்படுத்துவார் நமக்குள்ளே. ஆமென். ஸோ எதை உங்களுக்கு உணர்த்துறாரோ அதை வச்சு நீங்கள் ஜோமணும். அப்பொழுது கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாக நாம் வந்த நிலைமையிலும் ஒரு மேலான நிலைமைக்கு நம்மை எழுப்புவார். ஆமென். அதான் நமக்கு வேணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. உள்ளான ஜீவியத்திலே, கர்த்தரோடு உள்ள அந்தரங்க ஜீவியத்திலே, கிறிஸ்தவ சாட்சியின் வாழ்க்கையிலே இன்று ஒரு படி நம்ம என்ன செய்யணும், மேலே வரணும். அல்லேலூயா. அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், நாவினால் புறங்கூர், புறங்கூறதுனா பேக் பைட்டிங், பேக் பைட்டிங், முதுகு பின்னால பேசுறது. நிறைய பேருக்கு அந்த ஒரு தன்மை, அது வந்து சீரியஸாகவும் இருக்கும், சில சமயம் சும்மா விளையாட்டுக்காகவும் இருக்கும். ஒரு மூணு பேர் கூடக்கூடிய இடத்துல அன்றைக்கு ஒருத்தர் வரலன்னா அந்த ஆளை பற்றி தான் அன்றைக்கி பேசுவாங்க ஃபுல்லாக. இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். நல்ல நண்பர்கள் தான், அப்படியே வழக்கமாக மூணு பேர் கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் ஆப்சண்ட்டுன்னா அன்னைக்கு அவரை பற்றின குறை அவ்வளோ இவர் ரெண்டு பேரும் பேசுவார். அதுதான் புறங்கூறுதல். அது அந்த மனுஷன் இருக்கும்போது பேசுனா அது உண்மையான காரியம். ஓப்பனாக ஃப்ரீயாக பேச வேண்டிய முறையில் விதத்தில் பேசுனா அது உண்மை. இது வந்து என்னென்னா, அவங்க முகத்துக்கு முன்பாக பேச மாட்டார்கள், கொஞ்சம் அவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா உடனே பேச ஆரம்பித்தோம். இது ஒரு கெட்ட பழக்கம், புறங்கூறுதல். யாரை பற்றியும் புறங்கூறுகிற தன்மை இருக்கக்கூடாது. உண்மையிலே தேவையில்லாத வார்த்தை நம்ம பேசவே கூடாது. அந்த வீட்டில் ஒன்று நடந்தது, நம்ம அதை பற்றி எதுக்கு பேசணும்? நம்மளால் முடிஞ்ச அளவு ஜெபித்து ஒத்தாசை பண்ணுவோம், இல்லை நேரடியாக பேசி பழக்கம் உள்ள குடும்பம்னா போய் ஏதாவது ஆறுதல் சொல்லவோ ஆலோசனை சொல்லவோ முடிந்தால் அதை செய்வோம். அதை நம்ம வந்து இன்னொரு ஆள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? இது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், தவறுகள். அவசியம் இல்லாத பேசுவோம், அதனால் என்ன நன்மை வருது? ஒரு நன்மையும் வரல. இதில் தான் இந்த புறங்கூறுதல் எல்லாமே வருகிறது. ஆகையினால மொத்தத்திலே அவசியமில்லாத வார்த்தைகளை பேசுவதை நாம் குறைத்து கொள்ளும். நம்முடைய நாவு அபிஷேகம் பெற்ற நாவு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை தருகிறார். இந்த நாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த நாவை கொண்டு அவசியமில்லாத காரியத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் சில ஸ்பூன் வச்சுருப்பீங்க, கரண்டிகள், ஸ்பூன்ஸ். சில ஸ்பூன்ஸ் வந்து இந்த டேபிளில் இன்ன காரியத்துக்காக வச்சுருக்கிறது. இப்போ உதாரணமாக குழம்பு சாம்பார் ரசம் விடுறதுக்காக ஒரு ஸ்பூனை நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை பிள்ளை எடுத்துகிட்டு போய் சும்மா ரோட்டில் ஓடுற தண்ணியை கோர்றதுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆயுதம் இதுக்கு வச்சிருக்கு, டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுறது. நீ கொண்டு கண்ட தண்ணியில் என்ன செய்யக்கூடாது, இதை போடக்கூடாது. அதே மாதிரி தாங்க இந்த நாவு. இந்த நாவு ஒரு நாள் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஞானஸ்நானத்தில் அவர் கையை பிடித்திருக்கிறோம். இந்த நாவு இனிமேல் இந்த பாவங்களை செய்யக்கூடாது. இது எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு தான் பயன்படணும். அவசியம் இல்லாத வேற காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது. இல்லை நம்ம ஒரு தெளிவாக இருப்போம். நிறைய தேவ பிள்ளைகளுக்கு பாவம் எங்கே வருதுன்னா நாக்கில் தான் வருது.
நாவினால் பாவம் செய்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அது திருத்தவே முடியல, பழகி போச்சு. ஆனால் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும், என் நாவு புறங்கூறுதா, சும்மா குறை சொல்லுதா, இல்லை தேவையில்லாத பேசுதா. கவனிக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. கவனித்து தப்பு வந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரை இந்த விஷயத்தில் எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நமக்கு பரலோகம் போகிறது தான் முக்கியமான விஷயம். அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டாவது விஷயங்களுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணி பழகிட்டோம். அந்த ஃபஸ்ட் திங், பிரைமரி திங், அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிகமாக ஜெபித்து நம்ம பழகணும். சின்ன காரியம், ஒரு தப்பு வந்துட்டு ஆனாலும் ஒரு உணர்வு வரணும், ஆண்டவரே ஏன் நான் இதை பேசக்கூடாது, அவசரத்தில் பேசிட்டனே, பழக்கத்தில் பேசிட்டனே, மன்னிச்சிருங்கப்பா, இனி எனக்கு இதில் விடுதலை வேணும், அப்படி சொல்லி ஒரு ஒரு உணர்வு, ஒரு கவனம். அந்த உணர்வோடு கவனத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அதில் ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவன் உங்களை நம்புகிறான், அவள் உங்களை நம்புகிறாள், அதனால தான் தோழனா தோழியா இருக்கிறீங்க. அவங்களுக்கு தீமை செய்யறது நம்பிக்கை துரோகம், தீமையும் நம்பிக்கை துரோகமும் சேர்ந்தது. அதனால தான் ஸ்பெஷலா சொல்லியிருக்கு, உன்னை நம்பி உன்னை நேசித்து தன்னுடைய ரகசியமெல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடிய உன்னுடைய தோழன், உன்னுடைய தோழி ஒருபோதும் தீமை செய்து விடாதே, தீமை செய்து விடாது. கவனித்து பாருங்க, நம்ம யாருக்கா தீமை செஞ்சிருக்கோமா. நான் ஒரு காரியத்தை உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக, கர்த்தருடைய ஆராதனை போன்ற எல்லாத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய பாவம். அடுத்தது குற்றம் என்று சொல்லுவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாய், அல்லது அந்த கட்டுமானங்கள் அல்லது அந்த ஆராதனை பொருட்கள் இதற்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம், சக மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம், இதைத்தான் குற்றம்னு சொல்லுது. பாவம் வேற, குற்றம் வேற. பாவத்துக்கு பாவ நிவாரண பலி, ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு மாடை கொண்டு, அந்த ஒரு காளையை கொண்டு வந்து பலி செலுத்துறது. அதே வேளையில் அப்படி பலி செலுத்தும் போது அந்த மிருகத்தின் மேல் இந்த சம்பந்தப்பட்டால் தன் கையை வைத்து தன் பாவங்களை அதன் மேல் ஆக்கி அதை பாவ நிவாரண பலியாக பலியிடுறாங்க. குற்ற நிவாரண பலி என்பது இதே மாதிரி செய்வாங்க, செய்துட்டு அதோட நிற்காது. நீ எந்த மனுஷனுக்கு தீமை செய்த அவனுக்கு திரும்ப செலுத்து, நீ இழப்பீடு கொடு, அதுக்கு மேல அபராதம் கொடு. நீ ஆசரிப்பு கூடாரத்தின் பொருளை நஷ்டப்படுத்தினாயா, அப்போ அது உனக்கு குற்றம், நீ அதற்கு இந்த பலியும் செலுத்தணும், கூட அதோடைய நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதுக்கு மேல ஒரு அபராதத்தையும் கொடுக்கணும், ஃபைனும் கொடுக்கணும். அப்ப பாருங்க, குற்ற நிவாரண பலிக்கு பிரமாணமே வேற. அதனாலதான் அடுத்த ஆளுக்கு தீங்கு செய்வது அது தேவனுக்கு முன்பாய் குற்றம். சொந்த மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யாருக்கு விரோதமா தீமை செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, பெற்றோருக்கு தீங்கு செய்யக்கூடாது, அயலகத்தாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, நண்பர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, உடன் விசுவாசிகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில் அது குற்றம், அது கர்த்தரிடத்திலே பலி செலுத்தப்படவும் வேண்டும், அதாவது கர்த்தரிடத்திலும் அதுக்கு மன்னிப்பு பெறணும், கூடவே அந்த ஆளுகிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், எதை நஷ்டப்படுத்தியிருந்தா திரும்ப கொடுக்கணும். அதான் உண்மை, சகையு திரும்ப கொடுப்பேன்னு சொன்னான். அந்த பிலேமோனுடைய அடிமையா இருந்த ஒனேசிமு திரும்ப என் எஜமான் போய் அடிமையா இருப்பேன்னு சொன்னான். இளைய குமாரன், அப்பா இனி நான் குமாரன் அந்தஸ்தை எதிர்பார்க்கல, வேலைக்காரனா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னான். இதெல்லாம் தான் இந்த உணர்வுகள், நான் குற்றம் செஞ்சிட்டேன், அப்ப நான் இனி என்ன செய்யறேன், அதுக்கு ஒரு ஒரு இது செய்யறேன், நான் ஒரு இழப்பீடு செய்கிறேன். அந்த உள்ளம் வந்ததே, அது இன்றைக்கு எத்தனை பேருக்கு வருகிறது. ஊரானுக்கு தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னா முடிஞ்சு போகுமா, ஆண்டவரே சொல்லுவார் நீ நான் உன்னை முழுவதுமா மன்னிக்கணும்னா நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேள். சோ தோழனுக்கு தீங்கு செய்யாது, சக மனிதர் யாருக்கும் என்ன செய்யாதீங்க, அதை ஈஸியாக நினைக்காதீங்க, அது கர்த்தருடைய பார்வையில் குற்றம்.
அல்லேலூயா. இந்த பாவத்துக்கும் இந்த குற்றத்துக்கும் எல்லாம் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார். அவர் சிந்தன ரத்தத்தில் தான் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்புறம் பாருங்க, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்படி பிளெயினா அதை படிச்சு பாருங்க. தன் அயலான், அவன் மேல் ஒரு நிந்தையான பேச்சு பேசப்படுது, அதை நம்ம எடுக்காண்டாம். என்ன அழகா பிராக்டிக்கலா இருக்கு பாருங்க. அயலானை பற்றி ஏதோ ஒரு நிந்தையான பேச்சு ஓடுது, அவனுக்கு இப்படி ஆயிட்டு, இவளுக்கு இப்படி ஆயிட்டு, அங்க அந்த வீட்டில் எப்படி ஆயிட்டு, அந்த சபையில் எப்படி ஆயிட்டு, அந்த இடத்துல எப்படி ஆயிட்டு, ஒரு நிந்தை பேச்சு அப்படியே ரவுண்ட் அடிக்குது. இப்போ எங்க வாட்ஸ்அப்பில் ரவுண்ட் அடிக்கும், ஃபேஸ்புக்கில் ரவுண்ட் அடிக்கும், இப்போ எல்லாம் ரவுண்டும் அடிக்கும். அது அங்கே ரவுண்டில் போயிட்டு இருக்கும்போது நீ அதை எடுக்காதே. அல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு. நீ அதில் போய் ஒரு டச் பண்ணாத, அதுக்கு ஒரு லைக் போடாத, ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாத, அல்ல வேற ஒன்று பண்ணாத, அதை எடுத்து ஒரு ஃபார்வேர்டு செய்யாதே. என்ன? ஆமாம், நம்ம ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, அதில் போய் நம்ம இதுக்கு வாயை வைக்கிறோம், நம்ம இதுக்கு காது கொடுத்து அங்கே போய் அதெல்லாம் கேட்கறது நம்ம சம்மந்தப்பட்டது இல்லையே. போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி நாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த உன்னதமான மகிமையான எல்லாவற்றையும் உடையவராகிய அவருடைய கூடாரத்தில் இருக்க முடியும். அல்லேலூயா. சும்மா இந்த அற்பத்தனங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவருக்கு வீட்டுக்குள்ள நான் இருக்கேன்னு சொன்னா அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? என்ன புரியுதா உங்களுக்கு? அதுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்தா, நம்மை அபிஷேகித்தார். வெரி கரெக்ட் அதெல்லாம். ஆனா இப்ப தகுதிப்படுத்த விரும்புறார். நீ சும்மா இந்த குணங்களையே வச்சுட்டு காலத்தை ஓட்டாத, திருந்து இன்னும் நல்ல சுபாவம் வரட்டும், நல்ல மறுரூபம் வரட்டும். என்ன? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதருங்கள், எடுக்காதருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையாக புரிஞ்சுது? ஆமென். இனி எடுக்கவே கூடாது, தொடவே கூடாது. அது போட்டு அது பாட்டு, நமக்கு அது வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆகாதவன், நம்ம ஊரில் சொல்லுவான் கொள்ளாதவன் அப்படின்னு சொல்லுவான். என்ன என்ன வார்த்தை? கொள்ளாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆள் ஆகாத ஆள், சரியில்லாத ஆள் தெரியுது. அப்புறம் அந்த ஆளை போய் அந்த ஆள்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க, அது நம்மையும் கெடுக்கும். அந்த ஆள் ஏதோ பெரிய ஆள், பணம் கையில் இருக்கு பெரிய ஆள், அதிகாரம் கையில் இருக்கு பெரிய ஆள். அதிகாரமும் பணமும் இருக்கட்டும், ஆனால் நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணு. அவன் கையில் அதிகாரம் இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, ஆகாதவனை உள்ளத்தில் பெரியவனாக இருக்கானே, அவன் ரொம்ப காலம் அப்படி இருக்க முடியாது. பைபிள் சொல்லுது, அப்படி இருந்தாலும் அவன் பரலோகத்தில் அவன் ஒன்றும் இல்லை. அப்படி தானே? கர்த்தருக்கு பயப்படுகிறவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண, மனசுல கனமா நினைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். எப்படி? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஏதாவது ஃபிளாஷ்பேக் ஓடுதா? ஆணையிட்டு கொடுத்துட்டு திரும்ப கொடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும். ஆணையிட்டு கொடுத்தீங்க தானே, இந்த தேதி வாங்க இதை தருவேன், கண்டிப்பாக தருவீங்களா? கண்டிப்பாக தருவேன், அதுக்கு மேலே ஒன்னான தருவேன், என்னான தருவேன், எல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இப்போ அந்த ஆள் எத்தனை முறை உங்களை தேடி வருகிறார், கொடுத்தீர்களா? சரி, கொடுக்க முடியல ஐயா, இன்ன சூழ்நிலை ஆகிப்போச்சு, கொஞ்சம் பொறுங்க ஐயா, நான் அதுக்கு பிறகு நான் அதை யோசித்து இப்படி தருவேன். சிலர் அதே இல்லை, வந்தவனுக்கு பேச, நீ தந்து வச்சு, அப்படி வச்சு, இப்படி வச்சு. ஐயோ, இதெல்லாம் எந்த பரலோகத்துக்கு போகிறதுக்காக? வேற பரலோகம் எதுவும் இருக்கா? ஒரே ஒரு பரலோகம் தான் உண்டு, அங்கே இதுக்கு என்ட்ரி கிடையாது. ஸ்தோத்திரம்.
ஆகவே நாம் அந்த பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்கணும், இன்னும் அவர் விரும்புகிற அனுபவத்தில் ஏறணும், கூடாரத்தில் வாசமாக இருக்கணும் என்று சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாவற்றிலே இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். அல்லேலூயா. ஆணையிட்டது அவங்க கூட கேட்டு கேட்டு இப்போ அவங்க சலிச்சு போய் விட்டுட்டாங்க. இருந்தாலும் தராட்டாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனால் கர்த்தருடைய கணக்கு புத்தகத்தில் அது இருக்கே, அவர் கூட ரைட் அப் பண்ணியிருப்பார், போட்டு இனி இவன்கிட்ட போய் நம்ம தேவையில்லாத கேட்கறதுக்கு எதுக்குன்னு சொல்லு. ஆனால் உங்கள் சைடு கிளியரன்ஸ் ஆகணுமா ஆகண்டவாமா? கண்டிப்பாக கொடுக்கணும். அவனே மறந்து போயிட்டான், கர்த்தர் மறக்க மாட்டார். தோத்துறோம், உண்மை இருக்கணும் இல்லை? சிலருக்கு இப்போ முடியாத சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறீர்கள், ஆண்டவர்கிட்ட அதை குறித்து பேசுங்க. ஏன் மறக்கிறீங்க? உண்மையை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஒரு ஆலோசனை தருவார் உங்களுக்கு, அல்லது ஒரு திராணியை தருவார். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு, பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? பரிச்சேதம் சத்தியம் பண்ணாது. நீ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு, சத்தியம் ஒன்றும் பண்ணாதன்ட்டார். மொத்தத்திலே ஒரு சத்தியம் பண்ணாத. நீ தேவன் பேரிலும் சத்தியம் பண்ணாத, தேவ ஆலயத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணாத, உன் தலையிலும் பண்ணாண்டா, உன் பிள்ளை தலையிலும் பண்ணாண்டா, அந்த பைபிளை அடிச்சும் செய்யாண்டா. உள்ளதை உள்ளதென்று பேசுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதனால சத்தியமே பண்ண வேண்டாம், உள்ளத உள்ளதுன்னு சொல்லுங்க. சத்தியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் உள்ளத பேசியாச்சுல, அது உள்ளது தான், அதை மறுக்க கூடாது. அதான் ஸ்தோத்திரம். ஸோ நம்ம காரியங்களில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், பணத்தை என்ன செய்யக்கூடாதான், வட்டி கொடுக்கக்கூடாதான். ஆமாம், விளக்கமே தேவையில்லை, தமிழில் அழகாக இருக்கு. தன் பணத்தை என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. உதவி வேணால் செய்யுங்க, வந்து கேட்குறாங்களா, என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், ஐயா 10,000 ரூபா அவசரம் தேவை. என் 10,000 இல்லை, இந்த 500 ரூபாய் இருக்குது, கொண்டு போங்க, அவ்வளோதான். நம்ம செய்யக்கூடிய உதவி அவ்வளோதான், அது அவருக்கு பிரயோஜனப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கைமாற்றா கொடுக்குறீங்களா? அது உங்களுக்குள்ள, சபையில் கொண்டு வந்துடாதீங்க தயவுசெய்து. கைமாற்றெல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு கொடுத்தேன் இன்னைக்கு இவர் தரலன்னு சொல்லி சபையில் கொண்டு வராதிங்க. அது வீணாக என்ன ஆகுது? கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருக்கும், அப்போ திரும்ப கேட்கும்போது பிரச்சனை வருது. அப்புறம் அந்த ஆள் சபையை விட்டு போகிறார், இவன் வர்ற சபைக்கு நான் வரமாட்டேன். யாருடைய மிஸ்டேக்கு? இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. அதனால் அன்பை காத்துக்கொள்ளணும், உறவை காத்துக்கொள்ளணும், இதில் எல்லாம் விவேகமாக இருக்கணும். கொடுத்தோமா திரும்ப கிடைக்காதுன்னு நினச்சி கொடுத்து கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடைச்சா வாங்கிடலான்னு, உதவியை செய்வோன்னு சொல்லி. அதுக்கு மேலே உங்கள் ஆத்மாவையும் கஷ்டப்படுத்தி ஒரு சபையிலையும் ஒரு ஆத்மா இழப்பு ஒரு சூழ்நிலை உண்டாகி அப்படியெல்லாம் வர்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உதவி செய்வது எப்பொழுதும் நல்லது, திராணிக்கு தக்கதாய் உதவிகளை செய்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பரிதானம், இவ போற போக்கில் நம்ம நாட்டில் பரிதானத்துக்கு வேற பேர் வச்சிருவாங்க, அது பாவம் இல்லைன்னு ஆகி போச்சு இப்போ, அதனால இனி அதுக்கு வேற ஒரு பேர் போடுவார்கள். அப்படியே நடந்தாச்சு, நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க போனாலும் அவர் சம்பளம் வாங்கி வேலை செய்கிற ஒரு அதிகாரி தான், ஆனால் அதுக்கு மேலே நம்ம வேலையை அவர் செய்யணும்னா அவருக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? கையூட்டு, பரிதானம், லஞ்சம், பிரைப் கொடுக்க வேண்டியிருக்கு, பரிதாபம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவனுடைய பார்வையில் இது குற்றம். அல்லேலூயா. பரிதானம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. சரி, ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நமக்கு செய்து கொடுத்தாரு, அவர் பாவம் கஷ்டப்பட்டு செய்கிறாரு பிரதர், இதை வச்சுக்கிடுங்க பிரதர், அப்படி கொடுக்கறது வேற, இது டிமாண்ட் பண்ணுறது, இவ்வளோ தந்தா தான் வருவேன், இது தந்தா தான் இதில் கையெழுத்து போடுவேன். தேவ பிள்ளைகள் ஒருத்தரும் இப்படி செய்திடாதீங்க, ஆண்டவருடைய பார்வையில் பயங்கரமான குற்றம். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி இதை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன், இன்னொருத்தருடைய கண்ணீர் நம்ம மேலே வரக்கூடாது.
அந்த மாதிரி லஞ்ச பணங்களை வாங்கி கொண்டு நம்ம ஒரு கட்டணம் கட்டணமா, ஒரு சொத்து வாங்கணுமா, இல்ல ஒரு பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணுமா, அதுல எல்லாம் அந்த கண்ணீர் இருக்கு, அந்த பெருமூச்சு இருக்கு. தேவையா? அந்த பெருமூச்சு என்ன செய்யும் உங்க குடும்பத்துக்குள்ள நாளைக்கு? அந்த கட்டண வீடு சமாதானமா இருக்குமா? வாங்கின வண்டி பாதுகாவலா இருக்குமா? அந்த ஃபீஸ் அந்த இதுல பைசால ஃபீஸ் கொடுத்து படிக்க வச்ச பிள்ளைக்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? கேட்டா கஷ்டமா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. செய்யக்கூடாது. ஒரு சம்பளம், இன்ன வேலைக்கு இன்ன சம்பளம் தாரேன்னு பேசிதானே கூப்பிட்டாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வேலையை செய்யுங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட இருந்து திரும்ப வாங்காதிருங்கள். தந்தாலும் வாங்காதீங்க. அது அவங்க தான் தந்தாங்க, அவங்க தான் தந்தாங்க, வேண்டாம் என்று சொல்லுங்கள். இதுல சிலர் பிரச்சனை, நான் வாங்க மாட்டேன், ஆனால் மேலதிகாரிகளுடைய கட்டளை. அங்க அப்படி அந்த சிஸ்டம் ஒன்று உண்டு, கரெக்டா போய் எல்லாருக்கும் பங்கு போகும். துணிந்து நில்லுங்கள், தப்பு செய்ய மாட்டேன், நல்லதுன்னா சொல்லுங்கய்யா, நான் சேர்ந்து நிக்கிறேன். தப்புக்கு நான் நிக்க முடியாது. அன்பா சொல்லுங்க, அங்க முறைச்சிட்டு சண்டை போட்டுட்டு ஒண்ணும் இல்லை. ஐயா இந்த விஷயத்துல என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, வேணா என் சீட்டை மாத்தி வேற ஒரு ஒர்க் ஆபீஸ்ல கொடுங்க, அந்த சீட்ல உங்க ஆளுகளை உட்கார வச்சுக்கிடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாங்க, நான் இதை செய்ய மாட்டேன், தயவு செய்து கட்டாயப்படுத்தாதீங்க. அன்பா முறையா சொல்லி ஒதுங்கணும், செய்யவே கூடாது. தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப கரெக்டாக இருங்கள். பரிதானம் வாங்கக்கூடாது, அது கூட தான் ஊழல் செய்கிறது. அரசாங்க பணத்தை, பொது பணத்தை, பொது உடைமைகளை நமதாக எடுப்பது அது செய்யவே கூடாது. அது அரசாங்கமாக இருக்கட்டு, ரப்பர் தோட்டமாக இருக்கட்டு, அங்கே போயிட்டு அங்குள்ள உடைமைகளை நாம் தொடக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டதை உண்மையாக செய்வோம், வருவோம். பொருள் ஆசை, பண ஆசை வேண்டாம், அதில் தான் இந்த தீமை எல்லாம் வருது. ஆண்டவர் நமக்கு சம்பளமா தந்ததை வச்சு ஆசீர்வதிப்பார். கொஞ்சமானாலும் அது நிலைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால, அது கட்டி எழுப்போம். அல்லேலூயா. இது நிறைய ஆசைப்பட்டு சேர்த்தா புஷ்னு போயிடும், ரொம்ப சங்கடத்துல முடியும், அது செய்யவே கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்தது 24 பார்க்கும்போது 4 கைகளில் சுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. நம்ம கை செய்கிற கிரியைகளில் சுத்தம், நீதி, நியாயம், உண்மை இருக்கணும். வாங்கிறது கொடுக்கறது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். கைகளில் சுத்தம். ஒரு கொலைபாதகத்துக்கு இந்த கை இருக்கக்கூடாது. கைகளில் ரத்தம், இரத்தக்கரை. ஆண்டவர் ரொம்ப கோபம் கொள்ளுகிறது, ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ரத்தத்தில் அவனுடைய ஜீவன் இருக்கிறது. நீ கொலை செய்யாதே, ரத்தம் சிந்தாதே. அப்போ அடுத்தவங்களை அடிக்கிறது, அடுத்தவங்களை தொடவே கூடாது, எந்த தீமை செய்யக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய தேசம் கொலை பாதகத்தினால் நிறைந்து கொண்டு இருக்கிறது. எதுக்கு தான் கொலை நடக்குதுன்னே சொல்ல முடியல. சுத்தி சுத்தி கொலை. நீ டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க தானே, பார்க்க முடியல. நேற்று இன்னைக்குள்ள பேப்பரும் பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு தற்கொலை கொலை இல்லாத நாளே இல்லை. இதே ஒரு மாவட்டத்துக்குள்ளே இப்படி செய்தினா எத்தனை மாவட்டங்களில் எத்தனை நடக்குது? தற்கொலை, கொலை, விபத்துகளினால் சாவு, கொலைபாதகத்தினால் சாவு, ரொம்ப பயங்கரமான ஒரு காலமாக இருக்கிறது. தேசம் இதனால் மிகவும் பாதிப்புகள் ஆகிக்கொண்டிருக்கிறது. அவன் அவனை கொன்னான், அவனோட இவனோட நிற்காது. அது தேசத்திலே கரையாய் படுகிறது. தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அது தீமையாய் மாறுகிறது. அப்போ நாம் அதற்காகவும் ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? அந்த இரத்த கரைகளால் வரக்கூடிய தண்டனைகள் எல்லாருக்கும் சேர்த்தான் வரும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும், ஆனா அதுவும் அவனோட நிற்காது, தேசத்துக்கு பாதிப்பா இருக்கிறதே. நம்முடைய குடும்பங்கள், சந்ததிகள் எல்லாரும் இந்த மாதிரிப்பட்ட கைகளில் ரத்தம் படிஞ்சிடக்கூடாது. கைகளில் மற்றபடியும் அநியாயம், அக்கிரமம், அசுத்தம், அநீதி இதெல்லாம் வரவே கூடாது. அல்லேலூயா. கைகள் சுத்தமாகணும். அடுத்தது இருதயத்தில் மாசில்லாதவன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா? ஆவியானவர் தாவீதின் மூலமாக பேசின வார்த்தைகள் அல்லவா இது? அப்போ இருதயத்தில் மாசே இருக்கக்கூடாதுங்கிற. என் இருதயத்தில் பாவம் இல்லை, குட். ஆனால் உன் இருதயத்தில் பாவம் மட்டுமில்லை, என்னதும் இருக்கக்கூடாது.
மாசு கூட இருக்கக்கூடாது. வீட்டை பெருக்கிட்டியா? பெருக்கிட்டேன். அங்கே போய் பார்த்தா தெரியும், பெரிய பெரிய அழுக்கெல்லாம் போயிருக்கும். சின்ன சின்ன தவளம் பொடி பொடியாக அங்கே பவுடர் பவுடர் மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கும். இதுதான் சிலருடைய வீட்டை பெருக்குதல். அப்புறம் திரும்ப அம்மா அடுத்தது பெருக்கிட்டே இருப்பாங்க பின்னால். அப்போ முதல்ல இவர் பாவத்தை மட்டும் சுத்திகரித்தார், அம்மா வந்து மாசுகளையும் சேர்த்து என்ன பண்ணுறார். இதுதான் அதுக்கு விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்சது, மனசுக்கு தோணுனது, பெரிய காரியங்கள், இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன், திருந்திட்டேன். ஆனால் நீ அதோட நிற்காத, மாசு கூட இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பொடி பொடியான சில தீமை தீய கிரியைகள் அது கூட இருக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் ஆழமாக ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டியிருக்கு, இன்னும் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாரு, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாதான்? மாயை, மாயை, நத்திங், ஒன்றுமில்லை. அதை நம்பி இந்த ஆத்மாவை ஒப்பு கொடுத்துறாத. விக்கிரகங்களை ஒரு பொருட்டென்று நம்பி இன்றைக்கு அநேகர் தங்கள் ஆத்மாக்களை என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கா. செத்து போன ஆட்கள் எங்களை ரட்சிப்பார்கள், காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்க இனி ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, செத்து போனவள் இனி கிரியேட் செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி சில ஆட்களை காப்பாற்றுவார் கடவுள் என்று நம்பி தங்கள் ஆத்மாவை என்ன செய்திருக்காங்க? ஒப்பு கொடுத்துருக்கா. உயிரோடு இருக்கிற சில ஆட்களை, இவர் தான் கடவுளின் தூதர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. குரு வணக்கம் என்று சொல்லுவார்கள், உயிரோடு இருக்கிற ஆட்களை தெய்வம் என்று சொல்லி. அப்படி இப்படி நிறைய காரியங்கள், மிருகங்கள் எங்களை காப்பாற்றும், பறவைகள் எங்களை காப்பாற்றும், எத்தனை எத்தனை. ஆனால் பைபிள் சொல்லுது அதெல்லாம் மாயை, அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உன்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், உனக்காக உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு உன் ஆத்மாவை ஒப்புக்கொள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை எந்த ஒரு மாயைக்கும் நம்ம ஒரு போதும் என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 119 சங்கீதத்திலே தாவீது சொல்லுவார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுவார். மாயையோடு ஒட்டக்கூடாது, மண்ணோடு ஒட்டக்கூடாது. ஆத்மா மண்ணுன்னு சொன்னால் இந்த மாம்சம், மாம்சம் மண்ணின் குணம், மாம்சம், மாம்சத்தில் போய் இந்த ஆத்மா ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மாம்சம் நம்ம சரீரம்னு வச்சுக்கோங்க, இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா சரீரத்தோடு ஒட்டிக்கிட்டு சரீரம் சொல்கிறத கேட்டு அது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு நாளும் தெய்வீகத்தில் வளர முடியாது. அது மாம்சத்துக்கு கட்டுப்பட்ட ஆத்மா, மனதும் மாம்சமும் விரும்பின வழியில் அந்த ஆத்மா செயல்படும். அப்படி இருந்த ஆத்மாவைத்தான் கிறிஸ்து தம்முடைய சத்திய வசனத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆவியில் தேவ ஆவியை நாம் பெற்று அந்த ஆவியானுடைய நடத்திப்புக்கு நம்முடைய ஆத்மாவை சரண்டர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். மாயை ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? இப்போ தேவ ஆவியின் நடத்துதலுக்கு. அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு. அல்லேலூயா. இதல்லாமல் வேறொன்றுக்கும் நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கவே கூடாது. ஸோ இது எல்லாமே நல்ல அருமையான காரியங்கள், ஆழமான காரியங்கள். நாம் இதை விரும்பணும், இதுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆகணும். நீ வந்து சும்மா அப்படியே ஒரு பெருக்கிட்டு எல்லாம் கிளியர் ஆயிட்டுன்னு சொல்லாத. இன்னும் நீ சுத்திகரிக்க சுத்திகரிக்க இன்னும் அது பளிங்கை போல, சுத்த பொன்னை போல உன் ஆத்துமா விளங்கும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சரி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகவே இப்பொழுது நாம் ஜபம் பண்ண போகிறோம். ஒரு பட்டியலே நான் சொன்னேன், ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவை என்று தெரிகிறது.
இந்த விஷயத்தில் நான் குறையா இருக்கிறேன், எனக்கு இது சரியாகணுமே ஆண்டவரே என்று உண்மையா இதயம் திறந்து கேட்டு நம்ம ஜெபித்தோம்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சில பாகங்களில் நல்ல ஒரு கிரியை உண்டாக போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்க உள்ளத்துக்குள்ள இந்த ஆழமான பகுதியில சில சேஞ்சஸ் மாற்றங்கள் வரும்போது அங்க ஒரு சின்ன மாற்றம் நடந்த மாதிரி தெரியும், ஆனா அதனுடைய கிரியையும் வெளிப்பாடும் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை வரும் நாட்களில் கொண்டு வரும். அல்லேலூயா. அநேக கட்டுகள் நம்மை விட்டு அவிழ்க்கப்பட்டு மாற்றப்பட்டு விடும். தேவனோடு இன்னும் அதிகமாய் நாம் நெருங்கின தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால சின்ன ஒரு மாற்றமா இருக்கலாம், இதெல்லாம் நான் பெருசா நினைக்கலையே, இந்த விஷயத்த நான் பெருசா நினைக்கலையே, அப்படி உங்களுக்குள்ள சிலருக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். நீங்க பெருசா நினைக்காதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார். இனி இதை கொஞ்சம் பெருசா நினைங்க, நினைச்சு அந்த காரியத்தை நம்மை விட்டு என்ன செய்வோம், மாற்றுவோம். செபிக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்திலே ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார். சேர்ந்து பாடுவோம், கருத்தோடு பாடுவோம். உத்தமனாய் தினம் நடந்து சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே, தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தை அப்பா கிருபை தாரோ, தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். அவங்க கூடாரத்துல நாங்க தங்கி இருக்கணும். ஆமென். தங்கி வாழ்பவன் யார், புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் புறங்கூறாமல் அப்பா பாடும் பொழுதே அந்த கிருபையை தாங்க. தீங்கு செய்யாமல் பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. என்னை அப்படி மாற்றும், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன் யார், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவர், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன் யார்,
அப்படியே சுத்திகரிங்க. மாயையை தேடவே தேடா, என்ன நடந்தாலும் தேடாது, என் ரட்சிப்பின் தேவன் உம்மையே தேடுவே. நான் உமது கூடாரத்தில் தங்கியிருப்பேன். உமது கூடாரத்தில் கர்த்தாவே, உமது கூடாரத்தில் உங்க கூடாரத்துல நாங்க தங்கியிருப்போம். பரிசுத்த பர்வதத்துல நாங்க நிலைத்திருப்போம். அந்த பர்வதத்துல நாங்க ஏறிக்கொண்டே இருப்போம். உங்களை அடையும் வரைக்கும், உங்க சாயல அடையும் வரைக்கும், அந்த வலது வாரிசத்தின் மேன்மையிலே நாங்கள் பங்கு பெறும் வரைக்கும் இந்த பரிசுத்த பர்வதத்துல ஏறிக்கொண்டே இருப்போம். ஓ ஹல்லேலூயா! அப்படியே வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரிடத்துல. அப்பா, நாம் உங்க கூடாரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையப்பா, பரிசுத்த பர்வத்தில் ஏறும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் மகள் ஆண்டவரே, சொல்லுங்க, கூப்பிடுங்க. தேவனே, இந்நாளில் எனக்குள் ஒரு கிரியை செய்யுங்கப்பா. இந்நாளில் இந்த வசனத்தின்படி ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எந்த காரியம் அதை சொல்லி கேளுங்க ஆண்டவரிடத்துல. மனம் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவரே, என் நாவுக்கு ஒரு திருத்தம் வேணும்ப்பா, என் கைகளுக்கு ஒரு திருத்தம் வேண்டுமப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து கூப்பிடுங்க. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எனக்குள்ளே ஒரு கிரியை செய்யப்பான்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாரும் தயங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். வாயை திறங்க, வாயை திறங்க, நல்லா கூப்பிடுங்க. அந்த கூப்பிடுதல் ஆண்டவருக்கு பிரியமானது. எப்போ பார்த்தாலும் அதை தாங்க இதை தாங்கன்னு கூப்பிடுறோம். இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்கன்னு கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி இன்றைக்கு கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதல், உமது பரிசுத்த பர்வதத்தில் ஒரு அடி கூட நாங்கள் ஏறி வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு படி கூட ஏறி வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமனாய் நடக்க கிருபை ஊற்றுமையா, கிருபை ஊற்றுமையா. உத்தமத்துக்கு மாறாக எங்கள் உள்ளத்தில் எது குடிகொண்டு இருக்கிறதோ எங்களுக்கே தெரியலப்பா, எங்களுக்கே தெரியலப்பா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சரியா அதை அறிந்திருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, எது உத்தமத்துக்கு மாறா இருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லவருக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாய் நடக்கும்படியாய், ஏல் எலியோனுக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்களாய் நடக்கும்படியாய், இதோ இந்த ஜப வேளையிலே எங்களுக்குள் ஆவியானவர் அசைவாடுவீராக, எங்கள் சிந்தை சித்தம் உணர்ச்சிக்குள் அசைவாடுவீராக, உத்தம குணத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. எல்லாரும் வாய் திறந்து உங்க சொந்த வார்த்தைகளால கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவிடத்திலே பரிசுத்தத்தை கேட்போ, தெய்வீகத்தை கேட்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து, அநேகர் நன்றாய் ஜெபிக்கிறதாய் தெரிகிறது. ஊடாலே ஒரு சிலர் சும்மா இருக்கிறவர்கள், இப்பொழுது நீங்க நல்ல முழங்கால் போடுங்க, வாய் திறங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை நடப்பிக்கிற கிருபை தாரோம். யாருக்கு பயந்து நாங்க அநீதி செய்திடக்கூடாது, எங்களுக்காக சுயநலத்துக்காக ஒரு அநீதி செய்திடக்கூடாதப்பா. ஆமே, நீதியைத்தான் நாங்க நடப்பிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறீங்க. நாங்க அந்த அழகான லெவல்ல ஏறி வரும்படியாக என் தகப்பனை, இன்று எங்களுக்குள் ஒரு கிரிய செய்ங்க ஆவியானவரே, இன்று எங்களுக்குள் ஒரு கிரிய செய்ங்க ஆவியானவரே. எங்கள் இதயங்களை திறந்து தருகிறோம், எங்கள் சிந்தனை மண்டலத்தை வந்து திறந்து தருகிறோம், எங்கள் உணர்ச்சி மண்டலத்தை வந்து திறந்து தருகிறோம். ஆவியானவரே அசைவாடுங்க, ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல் இரக்கமா இருங்க, கிருபையா இருங்க. உங்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி கூப்பிடுறோம். அதற்கான கிரியைகளை எங்களுக்குள் இப்பொழுது செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாதவரே, எங்களை தாங்குகிறவரே, எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் குறைகளை தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க
இருக்கிறவரே, எங்கள் பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே, எங்களுக்காய் மேன்மையான பலியை சிலுவையில் செய்து முடித்தவரே, உம் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் இன்று எங்களுக்குள் ஒரு கிரியை வருவதாக, இயேசுவின் இரத்தத்தால் இன்று ஒரு மாற்றம் வருவதாக. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிற நாவாக, புறம் கூறாத நாவாக, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காத நாவாக, எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்கள் நாவிலே அக்கினி வேண்டுமே. அந்த ஏசாயா நாவை தொட்டது போல இன்றைக்கு பரலோகத்தினுடைய அக்கினி தழல் எங்கள் ஒவ்வொருவருடைய நாவுகளையும் தொடட்டும் ராஜா. என்னுடைய நாவை தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நாவை தொடும் ஆண்டவரே. நாங்கள் நாவினால் தான் நிறைய தப்பு பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. இந்த நாவாகிய நல்ல கூர்மையான யந்திரமாகிய ஆயுதத்தை கண்டதற்கும் பயன்படுத்தாதபடிக்கு தகப்பனே எங்களுக்கு விவேகம் தாங்கப்பா. அந்த சமய சந்தர்ப்பங்களிலே ஒரு கட்டுப்பாட்டை தாங்கப்பா. உண்மை பேச வேண்டும், என் நாவும் சத்தியத்தை மனதார பேச வேண்டும், என் நாவு அநேகருக்கு பிரயோஜனமானவைகளை பேச வேண்டும், என் நாவிலே உம்முடைய ஆறுதல் வெளிப்பட வேண்டும், என் நாவின் வார்த்தையில் உங்க அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும், உங்க தீர்க்கத்தர் வெளிப்பட வேண்டும். யாருக்குள் தீர்க்க தரிசன வரம் இருக்கிறதோ இன்றைக்கு அதவளுடைய நாவிலே வெளிப்பட செய்யோ, இன்றைக்கு அதவளுடைய நாவிலே வெளிப்பட செய்யோ. அநேகரை ஆசீர்வதிக்கிற நாவாக எங்கள் நாவை அபிஷேகித்தவரு, அந்த அபிஷேகம் வெளிப்பட செய்யும் ஐயா. உல ரபலபு கந்தி நகல நாமத்தில் கட்டளை கொடுக்கும் பொழுது சாத்தான் ஓடி போவார், பிசாசுகள் ஓடி போகும், பிசாசின் கிரியைகள் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகம், கூர்மையான நாவு, அந்த நாவு இன்றைக்கு இப்படிப்பட்ட அவசியம் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டதனால மழுங்கி போயிட்டையா. மறுபடி கூர்மையாகோ, மறுபடி கூர்மையாக்கோ, கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாய் மாற்றோ. க்ளோரி 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 க்ளோரி. வீட்டிலே பேசுகிற வார்த்தைகள், சாதாரணமாய் பேசுகிற வார்த்தைகள் கூட அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும், அந்த கிரியைகள் வெளிப்படட்டும், கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரைஸ் த லார்ட். தருவேன் என்று சொன்னதை நாங்கள் கொடுக்கணுமே, செய்வேன் என்று சொன்னதை செய்யணுமே. நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் வாயின் வார்த்தை சொல்லி இருக்கிறேன், அதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வை தாங்கப்பா. அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்க, பரிதானம் வாங்காமல் இருக்க, இவைகளுக்கான ஒரு கிருபை இறங்கணுமே நாதா, கிருபை இறங்கணுமே நாதா. உங்க வசனம் எதற்காக சொல்லுகிறதோ அந்த நோக்கத்தோடு நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் இன்றைக்கு அந்த வசனங்கள் எங்களுக்குள் இறங்கட்டும் அப்பா, அந்த வசனங்கள் எங்களுக்குள் இறங்கட்டும் அப்பா. உள்ளத்துக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர், வசனத்தை எழுதி தந்த ஆவியானவர், அந்த வசனத்தின் அர்த்தத்தின்படியே உள்ளுக்குள்ளே ஒரு கிரியை நடத்திவிடும். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு விளக்கம் எல்லாம் மனசுக்குள் பலவேளை வருகிறது உண்டு. ஆனால் என் தகப்பனே, அதற்கு விளக்கம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அதன்படியே எங்களுக்குள் கிரியை செய்துவிடும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனுடைய பலமான கிரியை வெளிப்படட்டும். கைகள் சுத்தமாக, கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, என் கைகள் சுத்தமாக இருக்கும்படி கல்வாரி இரத்தத்தினால் ஒரு விசை கூட கழுவும் ஆண்டவரே.
ஒரு விசை கூட அந்த கைகளை கழுவும் ஐயா, இந்த கைகளை கழுவும் ஐயா, இந்த கைகளை கழுவும் ஐயா. தண்ணீரினால் கழுவுகிறோம், இப்பொழுது உங்க ரத்தத்தினால் கழுவுகிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் என் கைகள் சுத்தமானதா இருப்பதாக. புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீங்களே அப்பா, எங்கள் கரங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கும்படி உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இருதயத்தில் மாசை மாற்றிவிடுங்க ராஜா. அந்த சுத்திகரிப்பு எங்களால செஞ்சிக்க முடியலப்பா. எங்கள் தேவன் எங்களுக்காக ஒன்று இறங்கி ஒரு சுத்திகரிப்பு செய்யுங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளை போல நாங்க சில சுத்திகரிப்புகளை செய்கிறோம். அதனால் தாயானவள் வந்து நல்ல முறையில் சுத்திகரிக்கிறது போல என் தகப்பனே பரிசுத்த ஆவியே, நீர் இறங்கி ஒரு சுத்திகரிப்பை செய்யும் ஐயா, நீர் இறங்கி ஒரு சுத்திகரிப்பை செய்யும் ஐயா. எங்கள் ஆத்மாவை ஒரு பொழுதும் மாயைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது ராஜா. எங்கள் இயேசுவுக்கு மட்டுமே எங்கள் ஆத்மா அடிமை, எங்கள் இயேசுவுக்கு மட்டுமே எங்கள் ஆத்மா அடிமை. எந்த பாரம்பரியத்துக்கும் அடிமை அல்ல, எந்த சடங்காச்சாரத்துக்கும் அடிமை அல்ல, எந்த மாயைக்கும் அடிமையே அல்ல. க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவரே வசனத்தில் எங்களுக்கு விளங்க காட்டின அந்த கிரியைகளை இப்பொழுது செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபித்து கேட்ட அந்த கிரியைகளை இப்பொழுது செய்யுங்கப்பா. ஓ க்ளோரி 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 சபல பௌதர கபல பௌதலி தினமாஷி மனதுல ஹர பல புக்கமன துர டப கபல பௌரியாதர லிபன பல புக்கமன பஷ பல பௌரியா துர பல புக்கபல பஷல பௌரியந்தல ரப க பௌரியந்தல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாத கத்துடைய பிள்ளைகள் மேலுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, வரங்களை ஊற்றுங்கப்பா. உல கபா ரபா கபா ரபா கபா லபௌரியா தரா சலபௌ ரதரா கபா லப கபா ரபௌ சலபா. ஆமீன். சுத்திகரிப்பை தாங்க, ஆழமான சுத்திகரிப்பு, உண்மையான சுத்திகரிப்பு. உலபத லப கபா ரப கபா லபா ரபௌ தொல கபா லபா லபா. ஆமீன். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினி மயமான வல்லமை. எஸ் 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 எஸ். ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. எங்களை இன்னும் நிரப்பும் ஐயா, இன்னும் எங்களுக்குள் ஒரு வல்லமையான கிரியை நடப்பியும் ஐயா. கட்டுகள் உடையட்டும், தடைகள் மாறட்டும். பிசாசு கொண்டு வருகிற பாவத்தின் போராட்டங்கள், அநியாயம் அக்கிரமம் செய்ய தூண்டுகிற அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆமென். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சாத்தான் உடைந்து ஓடுவானாக. ஆமென். ஆவியானவர் வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு எதிராய் கொடி ஏற்றுகிறவர். உங்க கொடியை எங்க வாழ்க்கையின் எல்லையில ஏற்றி வைத்து விடுங்க. சத்துரு அதை தாண்டி வரவே முடியாது. என் சிந்தனையின் எல்லை எங்கிலோ ஆவியானவர் கொடியேற்று, என் உணர்ச்சியின் எல்லை எங்கிலோ ஆவியானவர் கொடியேற்று, என் ஆத்மாவின் எல்லை எங்கிலோ ஆவியானவர் கொடியேற்று. அதை தாண்டி ஒரு போராடுகிற பிசாசோ, சோதிக்கிற பிசாசோ, அவன் தூண்டி விடுகிற பிசாசோ ஒன்றும் வராதபடிக்கு பாதுகாவல் உண்டாகட்டும், பாதுகாவல் உண்டாகட்டும். எங்கள் ஆத்மாவில் எதை சுத்திகரித்தீரோ அது திரும்ப அழுக்கடையாதபடி பாதுகாவலை தாங்க ராஜா, பாதுகாவலை தாங்க ராஜா. சோதனைகளை ஜெயிக்கும்படியாய் அபிஷேகம் தாரும், கிருபை தாரும். மனுஷரிடத்திலிருந்து, பிசாசனிடத்திலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து, எங்கள் சொந்த மாம்சத்திலிருந்து, உலகத்திலிருந்து வரக்கூடிய சகல இழுப்புகளிலும் நாங்கள் இழுப்புண்டு போகாதபடி என் தகப்பனே எங்களை நிலைநிறுத்துவீராக. க்ளோரி ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட். ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இந்த நேரத்திலே இன்றைக்கு நடைபெறுகிற ஞானஸ்நான ஆராதனைக்காக, கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்காக கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதிங்க. ஞானஸ்நானம் பெறும்படி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி சந்தோஷமாய் உங்களோடு இன்றைக்கு கரம் பிடித்து அந்த உடன்படிக்கையை செய்து கொள்ள வழி நடத்தும். காலமெல்லாம் அந்த உடன்படிக்கைக்குரியவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் சீடர்களாய், பிதாவின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வதிங்க. தேவ கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக கர்த்தாவே. அப்படியே பந்தி ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். அந்த திருவிருந்து ஆராதனையில் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை, என் தேவனுடைய பலமான கிரியைகள் வழங்கும்படி ஜெபிக்கிறோம்.
நாங்கள் அற்பமானவர்கள், எளியவர்கள், ஒன்றும் செய்ய தெரியாதவர்கள். ஆனால் நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க, உங்களோட ஐக்கியப்படுத்தினீங்கப்பா. நீங்க எங்களை மேன்மையாய் நடத்துங்க ராஜா, பாதுகாத்து பத்திரமாய் நடத்துங்க ராஜா, ஜெயமாய் நடத்துங்க ராஜா. ஆராதனை முழுவதும் தேவக்கிரியை வெளிப்படட்டும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகள் இரவு நேரம் என்று வீட்டில் இருந்து விடாதபடி கொண்டு வாரும் ஐயா. ஸ்தோத்திரம். அப்படியே நாளை விசேஷித்து ஆராதனைக்காய் வலது கை உயர்த்தி ஜோம் பண்ணுவோமா. எங்கள் பிதாவே, நாளை தினத்தில் எங்கள் நண்பர்களை, அயலத்தாரை, உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரை தேவன் தெரிந்து கொண்டீரோ கட்டாயம் கொண்டு வாங்கப்பா. கொண்டு வந்தவர்கள் அந்த முதல் ஆராதனையிலே என் ஆண்டவரால் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு ரட்சிப்பின் கிரியை உண்டாக வேண்டும், விடுதலையின் கிரியை உண்டாக வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வழி என்று ஒரு உறுதிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த சபையிலே சேர்த்து கொள்ளும்படி தேவன் யார் யாரை குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்களையெல்லாம் நாளைக்கு அழைத்து வாரும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமேன். பெரிய காரியங்களை செய்யும். ஆராதனையின் ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் அலையலையாய் வீசிக்கொண்டிருக்கிறதை எல்லாரும் உணரும்படியாய், ஆவியிலும் சரீரத்திலும் உணரத்தக்கதாய் என் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். நோயாளிகள் குணமாகணும், பிசாசுகள் ஓடணும், விடுதலை உண்டாகணும் அப்பா, ரட்சிப்பு உண்டாகணும், அபிஷேகம் ஊற்றப்படணும். எஸ் லார்ட், உங்க கிரியைகள், உங்க சத்தியங்கள் வெளிப்படணும், வழிகாட்டுதல் கிடைக்கணும், சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைக்கணும், கேள்விக்கு பதில் கிடைக்கணும், குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கணும். அப்படி எல்லாருக்குள்ளையும் நீங்க கிரியை செய்ய வேண்டும். பலவீனங்கள் மாறணும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் வரணும். இயேசுவின் நாமத்தில் கிரியை உண்டாகட்டும். சபைக்குள் நல்ல அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் உண்டாகணும். தேவ பிள்ளைகள் ஆவியில் பலன் கொள்ளணும், சாட்சியின் பலன் வரணும். ஆமே. இந்த விருந்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. போஜன பதார்த்தங்களை ஆசீர்வாதமாக்கி தாங்க, ஆரோக்கியமாக்கி தாங்க. எங்கள் அந்யோன்ய பக்தி விருத்துக்கு ஏதுவாக இந்த விருந்தை ஆசீர்வதித்து தாங்க. உணவு செய்வது, அதை பகிர்ந்து கொடுப்பது, எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. மிக நேர்த்தியாய் நடக்கணுமே ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று பகல் வேளை ஜபத்தை என் அன்பின் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்து, நீர் கடந்து வந்து எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் அது கிரியைகளை வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள்லாம் இந்த உபவாச ஜபங்களில் பரிசுத்தாவியானவர் எழுந்தருளி நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் செய்து கொண்டிருக்கிறவனுடைய நன்மையான ஆச்சரியமான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் வரும் காலத்தில் இதனுடைய கனிகளை நாங்கள் புசித்து மற்றவர்களுக்கு கனிகளை கொடுத்து மிகவும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் எழும்ப கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தாரும். இன்று வந்தவர்களையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அனுப்பும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.